ஏஎல்பி வகுப்புக்கு முன்பும் பின்பும் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்பது ஆசான் மூர்த்தி ஐயாவின் வாக்கு. அதன் அடிப்படையில் நான் உணர்ந்ததை இங்கு உணர்த்த முயற்சிக்கிறேன். வகுப்பு துவங்கும் முன்பு வரை ஜோதிடம் இணைய வழியில் கற்றுக்கொள்வது அசாத்தியம் என நினைத்தேன். ஆனால் அந்த அசாத்தியத்தை சாத்தியப்படுத்தியது இந்த வகுப்பு. ஜோதிடம் பகுத்தறிவுக்கு முரணானது என நினைத்தேன். ஆனால் காலத்தையும் அதன் கோலத்தையும் பகுத்து அறியக்கூடிய அறிவை கொடுத்து பகுத்தறிவின் உச்சம் தொட வைத்தது இந்த வகுப்பு. ஜோதிடம் பக்தி மார்க்கத்திற்கு முரணானது என நினைத்தேன். அதாவது பக்தி மார்க்கத்திற்கானது என நினைத்தேன். ஆனால் அது பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும் மார்க்கம் என புரிந்தது. விதியை நம்புவது இஸ்லாமிய தத்துவத்தில் மிக முக்கியமானது. அதன் அடிப்படையில் விதி நுட்பத்தையும் ஆற்றலையும் விதி விதியாக வகுத்து அளப்பரிய புரிதலை தந்துள்ளது இந்த வகுப்பு. அதனால் இஸ்லாமியர்களும் கற்க வேண்டிய அவசியம் புரிந்தது. வெற்றி தோல்விக்கு காரணம் திட்டம் மட்டுமல்ல, கட்டமும் என்று உணர்த்தியது இந்த வகுப்பு. இந்த வகுப்பு கிரகங்கள், நட்சத்திரங்கள், ராசிகள் போதித்து ஜோதிட வகுப்பாக மட்டுமில்லாமல் ஒழுக்கங்களையும் நன்னெறிமுறைகளையும் போதித்து வாழ்வியல் வகுப்பாக இருக்கின்றது. சிறந்த கல்வி என்பது அகத்திலும் புறத்திலும் சுதந்திரத்தை ஏற்படுத்துவது. அதாவது பிறரை சாராமல் தற்சார்போடு வாழ கற்றுத்தருவது. அந்த வகையில் ஏஎல்பி ஜோதிட வகுப்பு தன்னைத்தானே சார்ந்து பிறரை சாராமல் உன்னத நோக்கத்தை அடைய வழி செய்கின்றது. வாழ்வின் நித்தியத்தையும் அதன் சத்தியத்தையும் அதற்கான பத்தியத்தையும் அழகாகவும் ஆழமாகவும் எடுத்துரைத்து இந்த வகுப்பு நம்மை நித்தியானந்தமாக மாற்றுகிறது. இன்னும் ஏராளமாகவும் தாராளமாக சொல்ல நிறைய இருந்தாலும் இதை கேட்குறவங்களுடைய நேரம் கருதி சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அர்ஜுனனுக்கு ஞான வழி காண்பித்த பகவான் வாசுதேவ கிருஷ்ணரை போல் எனக்கு இத்தகைய ஞான வழி காண்பித்த ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கும் சாந்தி தேவி அக்காவிற்கும் என் அகவழி திறந்த சிறந்த மாமனிதர் பெரும் மதிப்பிற்குரிய திரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவிற்கும் காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டுள்ளேன். ஏஎல்பியோடு என் வாழ்வின் பயணம் இந்த வகுப்போடு முடிவில்லாமல் என் உடலை விட்டு சுவாசம் பிரியும் வரை இருக்க விரும்புகிறேன், வேண்டுகிறேன். அடுத்தது சாஃப்ட்வேரை பத்தி சொல்லணும்னா, டைம் டிராவல் மிஷின் ஸ்டீஃபன் ஹாக்கிங்லேருந்து பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்ச ஒரு விஷயம். அதை நம்ம மூர்த்தி ஐயா அழகா அந்த சாஃப்ட்வேர் மூலிமா டைம் டிராவல் மிஷினை நம்ம கையில் கொடுத்ததான் உணர்றேன். இன்டர்நெட் நாளை படம் பார்த்துருப்போம், பல படங்கள் பார்த்துருப்போம். அதில் வெறும் அது கற்பனையாக சாத்தியம் பண்ணுறதா நினச்சேன். ஆனால் இதன் மூலிமா நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் இயல்பாக, அந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை இயல்பாக எப்படி தெரிஞ்சுக்க முடியுன்றது எனக்கு இப்போவும் அது ஒரு வியப்பாகவே இருக்குது. அது ரொம்ப நன்றி. விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுத்த ஒரு அற்புத சயின்டிஸ்டாக தான் மூர்த்தியை பார்க்க முடியுது. அடுத்து வகுப்பில் ஏற்படக்கூடிய உடலியல் மாற்றம் எப்படின்னு பார்க்குறோன்னா, பித்த தொந்தரவு வாயு தொந்தரவு சீராகிறத உணர முடியுது. அதாவது சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்கிறதால பித்தம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, வாயு சம்மந்தப்பட்ட தொந்தரவு. அதனால் பேண்டோபிரசோல், ராபிபிரசோல், டல்கோஃப்ளக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வகுப்பு படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உடல் ரீதியான தொந்தரவுக்கு. அடுத்தது சொல்லுவாங்க பித்தம் சீரான சித்தம் தெளிவுன்ட்டு. அப்போ அந்த வகையில் உளவியல் தொந்தரவு, தெளிவில்லாமல் இருக்கிறது, குழப்ப மனநிலை இருக்கிறது, கோவப்படக்கூடிய மனநிலை, எரிச்சல் மனநிலை இந்த மாதிரி இருக்கிறது சித்தம் தெளியடையத்தின் மூலிமா அதில் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும். அதனால் கண்டிப்பாக சைக்காடிக் ட்ரக்ஸ், என்ஆர்எக்ஸ் ட்ரக்ஸ் இருக்கவங்க கண்ணை மூடிட்டு இந்த வகுப்பை ஜாயின் பண்ணலாம். அடுத்தது சமூகவியல் மாற்றம். இந்த வகுப்பின் மூலிமா நம்மை நாமும் மற்றவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் உணர்தலும் மேம்படுறதால நம்மால் மற்றவங்களுக்கும் மற்றவங்கள் மூலிமா நமக்கும் ஏற்படக்கூடிய தொந்தர்கள், கஷ்டங்கள் அது இயல்பாக எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு நகர்றதால ஒரு நல்ல சமூகவியல் மாற்றத்தையும் உணர முடியுது. அவ்வளவுதான். அடுத்தது ஆசிரியர்களை பற்றி சொல்லணும்னா, அவங்கள ஒரு சிற்பியாக தான் பார்க்க முடியுது. எப்படி ஒரு கல்லில் தேவையற்ற பாகங்கள் நீக்கி ஒரு சாதாரண கல்லையும் ஒரு ரசிக்கும் சிற்பமாக மாற்றுற மாதிரி மாணவர்களாக எங்ககிட்ட வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், தேவையற்றது அவங்களுடைய
வார்த்தைகள் மூலயமா நீக்கி எங்களை ஒரு நல்ல சிற்பமாக மாற்றுறாங்க. அதனால் ஆசிரியர்களுக்கும் காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டுள்ளேன். எல்லாருக்குமே, ஆசிரியர்கள், குருமார்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய பாதத்திற்கு முத்தம் கொடுத்து என்று நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு சொல்லுங்க. அந்த உடலியல் மாற்றம் அது எனக்குள்ள நடந்துதான் எங்க பதிவு பண்ணேன். அந்த உடலியல் மாற்றத்துல சில பித்தம் சார்ந்த தொந்தரவு, செரிமான தொந்தரவு, சில வாயு தொந்தரவு சரியானதை உணர முடிஞ்சது. அடுத்தது உளவியல்ல சில லேட்டா தூங்கிறது, லேட்டா எழுந்திருக்கிறதுனால சில குழப்பங்கள், ஒரு தெளிவற்ற மனநிலை இருந்தது, அதுல நல்லா உணர முடிஞ்சது. அடுத்தது சமூகவியல் மாற்றம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நம்மளை நம்ம இதை புரிஞ்சுக்கிறதன் மூலியமா நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத புரிஞ்சது. அப்புறம் மற்றவங்களை பத்தியும் புரிஞ்சது. இப்போ ஒருத்தவங்க இது செய்யறாங்கன்னா அந்த ஓஷோ வெற்றுப்படுன்னு சொல்லுவாரு. ஒரு படகுல் யாராவது ஓடிடுவாங்க, நம்மளை இடிச்சாங்கன்னா நம்ம கோவம் வரும், அது வெற்றுப்படுங்க வந்து நம்மளை இடிச்சா கோவம் வராது. அப்ப இதை பத்தி புரிஞ்சுக்கும் போது அது புரிஞ்சது. ஸோ அவங்க பண்ணல, ஏதோ ஒரு விஷயம் பண்ண வைக்கிது, பண்ணுது அவங்கள. அப்ப எதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சது. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, யாரோ இது பொதுவாக சொல்கிறேன், யாராவது இளமையாக இருக்க விரும்புனீங்கன்னா இந்த வகுப்பை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இக்கிகைன்ற ஒரு புத்தகம் வரும், அதிகாலையில் எழுந்திருக்கிறது, அப்புறம் கற்றல் எவ்வளோ முக்கியமானது, நம்முடைய செல்கள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிட்டு நம்மளை புதுப்பிச்சுட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு செல்கள் புதுப்பிச்சுட்டே இருக்கும். அப்போ அதனால் செல்கள் புதுப்பிச்சுட்டேன்னா இளமையை தக்க வச்சுக்க முடியும். அப்போது இந்த வகுப்பு ஒவ்வொரு நாளும், இந்த வகுப்பு இந்த 4 to 8 வரைக்கும் மட்டும் இல்லை, அன்னைக்கு ஃபுல்லா அது இந்த சிந்தனை ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு. உதாரணம் லைலா மஜ்னு கதையில வர மாதிரி, எப்படி மஜ்னு லைலாவோட நினைவுல இருந்துட்டு இருந்தாரோ, இந்த வகுப்பு படிச்சுட்டு இந்த வகுப்பு முடிஞ்சாலும் எந்த இடத்த பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இந்த வகுப்புல கேட்ட விஷயம், கிரகிச்ச விஷயம் தான் ஓடுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சென்ட் அடிச்சா அதிகமா மேக்கப் பண்ணா சுக்ரன் ஞாபகம் வர்றாரு, ஒருத்தர் பிரம்மாண்டமா செஞ்சுச்சாருன்னா ராகு ஞாபகத்துக்கு வர்றாரு, ஒருத்தர் யூனிஃபார்ம் போட்டு ஒரு வேலையில இருந்தோம்னா செவ்வாய் ஞாபகத்துக்கு வர்றாரு. இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். நேரம் கருதி இதோடு முடிச்சுக்கலாமா இல்லை என்ன?